ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஜூஸியான கேரட் மால்புவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட், மைதா, பால் பவுடர், பேக்கிங் பவுடர், சுகர், மில்க், எலாச்சி, ஃபுட் கலர், எண்ணெய். இப்போ இதை ஒரு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்னா, மைதா 3 ஸ்பூன், பால் பவுடர் 3 ஸ்பூன், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், எலாச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது 1 ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 pan வச்சுருக்கேன். ஒன்றில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், இன்னொன்றில் நம்ம சக்கரைப்பாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாக ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கிறேன். இப்போ 1 பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சுக்க போகிறோம் 10 minutes. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்மளோட கேரட் மால்புவா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் மேலே தேங்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.